Hi, hello friends. Welcome to Blessing Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜோஷியோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். ஆமா ஜோஷியோட பர்த்டே அங்க பார்க்க போறோம். நீங்களும் பாருங்க. இப்போ வந்து நாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க ஜோஷியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோல என்ன இருக்க போகுதுன்னா ஜோஷி பர்த்டேக்கு வந்து என்ன செஞ்சோம் சாப்பாடு? கேக். கேக் செஞ்ச சாப்பாடு என்ன செஞ்சோம்? கேக் கடையில இருந்து வாங்கிட்டோம். சாப்பாடு சாப்பாடு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சங்க சிக்கன் பிரியாணி செஞ்சோம் சோ அதுக்கான प्रिपरेशंस தான் காலையிலே ஆரம்பிச்சேன் பாருங்க என் ஹஸ்பண்ட் எந்திரச்சோ நியூ காலையில அவருக்கு வேலை கொடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் உரிக்க சொல்லி கொடுத்தாச்சு அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருக்காரு பிள்ளைங்களும் வந்து எந்திரச்சிட்டாங்க எந்திரச்சி ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க ஷைனி தான் ஹாய் சொல்றா நீ என்னது போ மம்மி வந்து வெங்காய கட் பண்ணிட்டாங்க டாடி வந்து எந்திரச்சி போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்ப பிரியாணிக்கு வந்து வெங்காய கட் பண்றதுல இந்த மாதிரி ஸ்லைசர் இருக்குல்லங்களா அதுல வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணா நல்லா ஸ்லைஸ் ஆவரும் அதலாம நம்ம பிரியாணிக்கு வந்து வெங்காயத்தை வதக்கும்போது நல்ல ஈவன் கலரா வரும் எல்லாமே நல்லா திருங்கினாதான் அப்புறம் வந்து டேஸ்டா இருக்கும் பிரியாணி சரி இப்ப வந்து பிரியாணி செய்யற ரெசிபி வீடியோ வந்து நான் நிறைய போட்டுருக்கனால பிரியாணி ரெசிபி வீடியோ அதுல வராதுங்க பட் நான் பால் பாயாசம் செஞ்சிருக்கேன் அந்த ரெசிபி வீடியோ வரும் பால் பாயாசத்துல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனா ஒரு சிலர் வந்து பால் பாயாசம் செய்யும்போது ரொம்ப கஞ்சி கட்டின மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நான் இதுல வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க பால் பாயாசம் ரொம்ப டேஸ்டா வரும் அது இல்லாமல் அந்த கஞ்சி கட்டின மாதிரிலாம் இருக்காதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாயசம் அதுதான் ரெசிபி மட்டும் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பிரியாணி செய்யற ரெசிபி வீடியோ வந்து பழைய வீடியோஸ்லாம் இருக்கு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுக்கு வந்து நிறைய நான் போட்டிருக்கேன் பிரியாணி வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் நீங்க நான் சொல்றேன் பூண்டு அதுக்கு அப்புறமா இஞ்சி வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறமா பூண்டு அப்புறம் தக்காளி அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் அடுப்பு ஆன் பண்றோம் அடுப்பு ஆமா நம்ம நான் இன்னைக்கு வந்து 3 kg சிக்கன் பிரியாணி செஞ்சேங்க ஸோ 3 kg செய்யும்போது பெரிய பாத்திரம் வைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம நார்மலான அடுப்பில் செய்கிறத விட இங்கே இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பெரிய பர்னர் உள்ள அடுப்பில் தான் செய்வோம் புது அடுப்பு புது எண்ணெய் புது சட்டி ஆ பழைய அடுப்பு புது எண்ணெய் பழைய சட்டி ஆமாம் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம இது வந்து ஜீரக சம்பாரிசியில் தான் நாங்கள் இன்னைக்கு பிரியாணி செய்வோம் எங்களுக்கு வந்து ஜீரக சம்பாரிசி பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும் பாஸ்மதி ரைஸை விட ஜீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும் ட்ரெடிஷ்னலாகவே பிரியாணினா ஜீரக சம்பா தான் செய்வாங்க பட் சென்னை சைடு தான் வந்து பிரியாணி பிடிக்காது உண்மையுமே அப்போ நீ கேட்டு பரிசீனே அவர் இருக்கு போய் சொல்கிறாங்க அவள் பிரியாணி நல்லா சாப்பிடுவா அது அதில் இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவா இப்போ தான் பிடிக்காதுன்னா ஜோஷிக்குமே வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப இஷ்டம் நல்லா சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப பரபரப்பாக வந்து சிக்கன் பிரியாணி செய்கிற வேலைகள் போயிட்டே இருந்துச்சுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிற 3 kg சிக்கன் பிரியாணி செய்கிற ரெசிபி வீடியோ போட்டுருக்கு இப்போ வந்து கரம் மசாலா போடுறாங்க கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி அந்த அந்த எண்ணெய் பொரிய வரைக்கும் டால் சிக்கன் போடுறாங்க ஒரு பக்கமாக வந்து நான் பிரியாணி தாளிச்சு விட்டுட்டேங்க அது வந்து தம் போட்ட பின்னாடி நம்ம வந்து பாயசம் செஞ்சிடலாம் பாயச ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் எங்கள் மம்மி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரெசிபி சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் தாங்க செய்ய போகிறேன் ஜவ்வரிசி வந்து நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் வடச்சட்டியில் வந்து ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துட்டு ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க அரிசி வந்து இந்த மாதிரி தெர்மாகோல் பாயில்ஸ் மாதிரி ஆயிரும் நல்ல வெள்ளை கலர்ல தெர்மாகோல் பாயில்ஸ் இருக்கிற நான் சொல்லி முடிச்சிடுறேன் பால்ஸ் மாதிரி ஆயிருங்க நல்லா பொரிஞ்சிரும் கை விடாமல் நான் என்ன சொல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தெர்மாகோல் பால்ஸ் மாதிரி வந்தோடனேயுமே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டாங்க 2 கப் ஆமாம் 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி தான் விட்டுருக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா அது வந்து ஒரு இப்படி நம்ம வறுத்து நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி வெந்துடும் நம்ம வறுக்காமல் வேக வச்சோம்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால வந்து நீங்க கண்டிப்பா வறுத்து வேக வச்சுக்கோங்க அது அப்படியே மூட கூடாது தொலைஞ்சிட்டு தான் இருக்கணும்
வந்து ஜவ்வரிசி வெஞ்சிட்டீங்க இப்போ பாருங்க 2 3 நிமிஷத்துல ஜவ்வரிசி சூப்பரா வெந்துருச்சுங்க ஆமா இப்போ பாருங்க அந்த தண்ணியோட எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெய் போறோம் நெய் போட்டுட்டு நல்லா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேமியாவை வறுக்க போறோம்ங்க சேமியா வந்து வறுத்த சேமியாவா இருந்தாலுமே நம்ம சேமியா வறுத்து பாயசத்துக்கு சேக்கும்போது அந்த கஞ்சி கட்டாம ரொம்ப நல்லா இருக்கும் சேமியாவும் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த பாயசம் செய்யிறது பாத்தீங்கன்னா ஒரு 25 பேத்துக்கு செய்றேங்க 1 லிட்டர் பால்ல செய்றேன் 1 லிட்டர் ஆரோக்கிய பால்ல தான் நான் செய்றேன் ஏனா ஆரோக்கிய பால் கொஞ்சம் திக்கா இருக்கும் உங்க விருப்பு நீங்க எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேமியா வறுக்கறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமா நெய் சேர்த்துக்கோங்க அப்ப நல்லா இருக்கும் ரொம்ப நிறைய வேண்டாம் 2 ஸ்பூன்ன்றது சரியா இருக்கும் 2 ஸ்பூன் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த நெய்ல ஃபர்ஸ்ட் வந்து காஷ்யூ நட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிம்ல வச்சு இந்த முந்திரி பருப்பு வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லனா கரிஞ்சு போய்டும் முந்திரிய திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திராட்சை போட்டோம்னா சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து வறுத்துட்டு இருக்கு அது லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம லைட் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் வந்து எந்த என்ன காஷு வேணும்னா இருடா இந்த பக்கத்தில் வந்து நான் பால் காய வச்சுருக்கேங்க ஆரோக்கிய பால் தான் 1 லிட்டர் அது பக்கத்துலேயே காஞ்சிட்ருக்கு இப்போ வந்து அவங்க வந்து இப்போ முந்திரி வறுப்பட்டோன்னே இது கூட நம்ம வந்து திராட்சை பழத்தையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா வந்துட்டோம் அது வந்து வறுத்துருச்சுன்னா எப்படி ஆகும் பலூன் மாதிரி ஊதிரும் ஆமா பலூன் மாதிரி ஊதிரோனே நம்ம எடுத்துடலாம் ஆமா எடுத்தோடனே இப்போ வந்து பால் சூடா இருக்கு இப்போ வந்து பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பால் பொங்கிருச்சு இதுல நம்ம வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடயே நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் பாலை வந்து காய்க்கும் போதே வந்து ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி 2 டம்ளர் 3 டம்ளருக்கு வந்து தண்ணி ஊத்தி தாங்க காய வச்சிருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் இந்த ஜவ்வரிசிலேயே வந்து வேக வச்ச தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் இருக்கும் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்துக்கணும் சேர்த்துக்கீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சைட் பை சைடு நம்ம வந்து இப்போ முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் வறுத்து எடுத்தோடனே அதில் வந்து நம்ம சேமியா போட்டு வறுத்துக்கலாங்க வறுத்த சேமியாவாக இருந்தாலுமே நீங்கள் சேமியா வறுத்திங்கன்னா தான் பாயசம் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் அந்த கஞ்சி கட்டின மாதிரி வராதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த நீள் நீளமாக இருக்கும் இல்லைங்களா அந்த சேமியா பாயசத்துக்குன்னு யூஸ் பண்ணுவாங்களா அந்த சேமியா வாங்கி தான் அதை சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன் சிம்மில் வச்சு வறுத்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடுங்க சிம்மில் வேணும்னா உங்களுக்கு அடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சு அடுப்பு இருக்குண்டா எல்லாத்துட்டையும் கண்டிப்பாக வந்து சேமியா வறுத்து போடுங்க நிறைய பேர் சேமியா வறுக்காமே போடுவாங்க நான் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் சேமியா கஞ்சி கட்டின மாதிரியே இருக்கும் வறுத்து போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சேமியா செய்யணும்னு சேமியாத்துக்கு பாயசத்துக்குடா பாயசம் சொன்னேன் பாயசம் செய்யணும்னு பாயசம் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு செஞ்சது பாயசம் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே நீங்கள் ஒரு டைம் அந்த மாதிரி சேமியா வறுக்கலை இது வரைக்கும் வறுத்து செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் வறுத்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ சேமியா வறுப்பட்டுருச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து அதே மாதிரி 2 கப் ஊற்றி வேக வச்சுக்கோங்க சேமியாவுக்கு 1 to 2 கப்பு அதாவது வந்து சேமியாவும் ஜவ்வரிசி எவ்வளோ சேர்க்கணும்னா இப்போ நான் 1 லிட்டர் பால் சேர்த்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து எவ்வளோ சேர்க்கிறீங்களோ அது மாதிரி சேர்க்கணும் அதுக்கு வந்து 150 கிராம் ஜவ்வரிசி 150 கிராம் சேமியா சரியான அளவாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து அது பாயாசம் செய்யும்போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் நான் ஆறினோடனே அது கொஞ்சம் கெட்டி படும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ 150 கிராம் ஜவ்வரிசி 150 கிராம் சேமியா வந்து 1 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும் அது வந்து நம்ம ஒரு 25-30 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ இந்த சேமியா வேகட்டும் சேமியா வேகிறதுக்கு வந்து நான் நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன் சுடுதண்ணியெலாம் சேர்க்குறேன் நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துனீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சேமியா வந்து ஒரு 2 செகண்ட்லேயே 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் ஆமாம் வெந்தோடனே இந்த சேமியாவை நம்ம எடுத்து திருப்பி பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதாங்க சேர்த்துக்க வேண்டிட்டு அப்புறம் ரெடியானோட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஜவ்வரிசியும் சேமியாவையும் தனித்தனியாக வேக வச்சு இந்த நல்ல இந்த பாலில் வந்து நல்லா பொங்கணுன்னே சேர்த்துட்டா வேலை முடிஞ்சிச்சுங்க இப்போ பாருங்க நான் சேமியாவும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து அடுத்து இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் எங்கிட்ட இல்லாததுனால நான் வந்து ஒரு ஒரு 2 ஸ்பூன் சுகரோட ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து சுகரோட வேணுமா உங்களுக்கு வந்து சுகரோட வேணுமா ஏலக்காயோட வேணுமா என்னடா பேசுகிற சுகரும் வேணும் ஏலக்காயும் வேணும் அதில் அதுக்கப்புறம் வறுத்து வச்சா முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்தோன்னே அவ்வளோதான் பாயசம் ரெடி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருடா இன்னும் முடியல வீடியோ கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாயசமும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும்
ஒரே ஒரு டைம் மட்டும் எங்களுக்காக இந்த மாதிரி டைப்பில் வந்து பாயசம் செஞ்சு பாருங்க. ஆமாம், எங்களுக்கும் செஞ்சு பாருங்க, எங்கள் டாடிக்கும் எங்கள் தம்பிக்கும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்க சொல்லுதா உங்களை? செஞ்சு பார்க்க சொல்லுங்க, என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணி மாதிரி தாங்க இருக்கும், பட் நம்ம ஆகும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, சேர்த்தனா ரொம்ப களி மாதிரி வந்துடும், கெட்டி அனுப்புறாடி நல்லாவே இருக்காதுங்க. அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு எல்லாம் முடித்த பின்னாடி ஜோஷிக்கு வந்து சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணோம். இன்றைக்கி ஜோஷியோட பர்த்டே இந்த டைம் வந்துட்டு அவனுக்கு ரெட்டிப்பண்ண ஆசீர்வாதம், ரெண்டு கேக்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்து கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்கு அடுத்த மாதம் பர்த்டே, எனக்கு அடுத்த மாதம் பர்த்டே ஒரு சின்ன செலப்ரேஷன் தாங்க. ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் பண்ணல, வீட்டுக்களவாக தான் எங்கள் மாமனார் மாமியாரங்களுக்கும் எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சொல்லி செஞ்சோம். ரொம்ப சிம்பிளாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது வெண்ணிலா கேக்கு. ஃபஸ்ட்டு வெட்டின வந்து சாக்லேட் கேக்கு. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், நாங்களே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன செலப்ரேஷன் பண்ணோம். கேக் கட் பண்ணி முடித்த பின்னாடி ஜோஷாவே ஷைனியும் ஊட்டி விட சொன்னோம். ஷைனி ஊட்டி விட்டான், பட் தம்பி வந்து ஊட்டி விடாமல் பாருங்கள், அவன் கேக் சாப்பிட்றதே குறியாக இருக்கான். நான் ஒரு பீஸ் கொடுத்து ஊட்டி விட சொல்லும்போது கூட அவன் வாயில் தூக்கி போட்டான் பாருங்கள். அவன் கேக் சாப்பிட்றதுலையே ரொம்ப மும்முரமாக இருந்தான். ஸோ நல்லபடியாக வந்து தம்பியோட பர்த்டே வந்து நல்லபடியாக கத்திரை கிருபையில் செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். ரொம்ப பாருங்க, கேக்லேயே தான் குறியாக இருக்கான். அடுத்து வந்து தாத்தா பாட்டிங்க எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதை வந்து என்னோடய மம்மி டேடி, இவங்க வந்து என் தங்கச்சியோட ஃபேமிலி, தங்கச்சி வீட்டுக்கார் அவங்க மாமியார். இது என் தம்பி, தம்பி ஒய்ஃபு. காலையிலே எங்கள் மாமனார் மாமியார் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய மாமனார் மாமியார் கொடுத்த கிஃப்ட்டு தான். இன்றைக்கி இந்த பர்த்டேக்கு வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் ஆசீர்வாதம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேக்கெலாம் கட் பண்ணி முடித்த பின்னாடி என்னோட கிஃப்ட் எல்லாம் பிரித்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஷைனி பாருங்கள், கோழி தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிண்டில் அடிச்சிட்ருந்தாங்க. அவ்வளோ ஆர்வம் கிஃப்ட் எல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு. தம்பிக்கு வந்து கிஃப்ட் பிரிக்கிறதோட அந்த கவரை பிரித்து பார்க்குறோன்றது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து தம்பிக்கு கிடச்சது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் ஏதோ கொடுத்துடலாம்னு டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே சரி தம்பி. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ ஜோஷி. சரி, தேங்க் யூ அக்கா. தேங்க் யூ, பாய் சொல்லிடுங்க. பாய் 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 ஜோஷி. பாய் இங்கே பாருங்க. இங்க பாருடா, இங்க பாருடா. பை டாடா. டாடா பை.